கர்த்தர் சொர்க்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிகாகோ நகரிலே ஆப்மன் கம்பெனி என்ற ஒரு சாக்லேட் தயாரிக்கும் நிறுவனம் அநேக இனிப்புகளை தயாரித்து விற்று வந்தது. அவர்களெல்லாம் புதிய சாக்லேட்டுகள், புதிய இனிப்புகள் எப்படி தயாரிப்பது என்று அவ்வப்போது சிறு சிறு ஆராய்ச்சி செய்வார்கள். ஒரு சமயத்துல ஒரு மாஸ்டர் ஒரு 10 கிலோ பாலை எடுத்து அதை சுண்ட காய்ச்சி அதிலிருந்து புதிய வகை இனிப்பு தயாரிக்க முடியுமா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் வெகு நேரம் ஆகிவிட்டது, அவருக்கு சரியாக அமையவில்லை. பாதி இறுகிய நிலையில் உள்ள அந்த பாலை அப்படியே அவர் விட்டு விட்டார். அதை என்ன செய்வது என்று தெரியாமல், சரி இது 10 கிலோ தானே இருக்கிறது, இங்க இருப்பவர்கள் ஆளுக்கு கொஞ்சம் அதை எடுத்து சாப்பிட்டு விடுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டார். அங்கே சாக்லேட் கூழ் தயாரித்துக் கொண்டிருந்த ஒரு பணியாளர் வந்தார். அவர் தனக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதில் ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தார். கொடுக்கும்போது அவர் கையில் இருக்கிற அந்த சாக்லேட் கொஞ்சம் ஒரு பால் உருண்டையின் மீது பட்டு அதை ஒருவர் வாங்கி வாயில் போட்டார். ஆகா, மிக அருமையாக இருக்கிறது, சாக்லேட்டுக்குள்ளே பால் வைத்து ஒரு நல்ல இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஆளுக்கு ஒரு உருண்டை பாலிலே அந்த சாக்லேட்டை முக்கி அவர்கள் சாப்பிட்டார்கள், நன்றாக இருந்தது. அப்ப இதையே ஒரு நல்ல சாக்லேட்டாக நாம வடிவமைத்து விடலாமே என்று சொல்லி பால் உருண்டைக்கு மேலே சாக்லேட் இருக்க முடியாத அதை ஒரு நல்ல ஒரு வடிவத்திலே சாக்லேட்டாக தயாரித்தார்கள். அதுதான் மில்க் டட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்வீட்டாக உருவாகி இன்றைக்கு பிரபலமாக விளங்குகிறது. அப்படியானால் வீணாய் போக வேண்டிய ஒன்றை நாம சாப்பிட்டு முடிப்போமே என்று சொல்லி அவர்கள் துவக்கிய ஒன்று ஒரு நல்ல மாடலாக அமைந்து விட்டது. இன்னைக்கு அநேக சமயங்களில் நிறைய காரியங்களை நாம் வீணடிக்கின்றோம். அதை கர்த்தருக்கென்று பயனுள்ளதாக நாம் மாற்ற முனைந்தால் அது அநேகரை கர்த்தரை நோக்கி இழுத்துக் கொள்ளும். கர்த்தர் நம்மை தம்முடையவர்களாக சேர்த்து கொண்டார். நாம் அநேக நேரங்களையும் காலங்களையும் வீணடித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நேரத்தையும் நமக்கு கிடைத்த செல்வங்களையும் வீணடிக்காமல் கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் கர்த்தர் அவற்றை எடுத்து பயன்படுத்துவார். கலாத்தியர் 2:21 வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. அப்போஸ்தலர் 20:24, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். நாம் பெற்றிருக்கின்ற கிருபையை கர்த்தருக்கென்று பயன்படுத்தும் போது இன்னும் அதிக கிருபைகளை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே நாம் கர்த்தருடைய கிருபையை வீணாக்காமல் இன்னும் அதிக கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாம் அவற்றை பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.